2005ல இருந்து 2015 வரைக்கும் ரியாலிட்டி செக்டர் ஷேர்ஸ்லயும் சரி பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஹவுசஸ்னு பிசிக்கலி வாங்குறதும் விற்கிறதும் சரி நல்ல ஒரு மேசிவ் க்ரோத் பார்த்துட்டு இருந்தோம். 2016ல இருந்து ஓவர் அபண்டன்ஸ் அவைலபிலிட்டி பேங்கோட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் 2005ல இருந்து 2015 வரைக்கும் இருந்த மாதிரி பல்க் பையிங் இல்லாத காரணத்தினால முன்ன இருந்த மாதிரி இன்னைக்கு ரியாலிட்டி செக்டர் அவ்வளோ ஒன்றும் பூம்ல கிடையாது. ஸோ ரியாலிட்டி செக்டர் சில பக்கம் பிரைஸ் கரெக்ஷன் ஃபேஸ்னால ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அண்ட் வேறு சில பக்கம் டைம் கரெக்ஷன் ஃபேஸ்னால ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பிரைஸ் கரெக்ஷன்னா அந்த 2005ல இருந்து 2015 வரைக்கும் மார்க்கெட் நல்லா ஏறிட்டே போய் ஒரு ஹையர் பிரைஸ்ல கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் கரெக்ட் வேல்யூவேஷன் ஆகி ஒரு நியாயமான பிரைஸ்க்கு முன்ன இருந்த பிரைஸை விட குறைஞ்சு ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபேஸ்ல உட்கார்றது தான் பிரைஸ் கரெக்ஷன். அதே மாதிரி டைம் கரெக்ஷன்னா ஒரு ஹையர் பிரைஸ்க்கு கடகடன ரீச் ஆன அப்புறம் கன்சிஸ்டன்டா ஒரு 4-5 இயர்ஸ் பிரைஸ் அப்பும் ஆகாம டவுனும் ஆகாம ஒரே பிரைஸ்லயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினனால எந்தவித நஷ்டமும் அடையல லாபமும் அடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு இல்ல நம்ம வாங்கின பிரைஸை விட கொஞ்சம் இறங்கிருச்சு அப்படிங்கிற ஃபேஸ்ல தான் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் இப்போ ரியாலிட்டி செக்டர் மறுபடியும் க்ரோத் அடையிறதுக்கான இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர். வீட்டில் இருந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதிகமா இருக்கும். ஆஃப்டர் கொரோனா அதோட ட்ரெண்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு 1 BHK ஃபிளாட் இருக்கவரு 2 BHK இருந்தா பெட்டர்னு யோசிப்பாரு, 2 BHK ஃபிளாட் வச்சிருக்கவரு 3 BHK இருந்தா பெட்டர்னு யோசிப்பாரு. அண்ட் வீடு இது வரைக்கும் கட்டாதவங்க கூட அவங்க வாழ்ற ஒரு கன்சிஸ்டன்டான பிளேஸ்லயே வீடு பில்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. சி முன்னெல்லாம் சென்னை டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆனா பெங்களூர்ல போய் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுப்போம், தென் அப் அண்ட் டவுன் ஆஃபீஸ் டிராவல்னு போயிட்டு இருந்தோம். பட் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால சென்னையிலயோ பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ நம்ம வீடு தான் ஆஃபீஸ்னு ஆகும்போது அப்ப அந்த மனுஷன் இனிமேல் நான் ஏன் என்னோட சொந்த ஊர்லயே ரெண்ட் கொடுத்து வாழணும், ஊர் ஊரா இனிமேல அலைய போறதும் கிடையாது, டெய்லி பேசிஸ்ல டிராவல் பண்ண போறதும் கிடையாது, அதுக்கு நான் ரெண்ட்ல செலவு பண்ற காசையும் பெட்ரோல்ல செலவு பண்ற காசுலயும் வெளியூர்ல இருந்து மந்த்லியோ இல்ல வீக்லி அப் டவுன் போயிட்டு வர்ற காசுலயோ என்னோட சொந்த ஊர்லயே வீடு வாங்கிட்டு அதுலயே என்னோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே நடத்தலாமேங்கிற இந்த யோசனை தான் முதல் பெரிய ரீசனா இருக்க போகுது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல் டைம் லோல இருக்கு அண்ட் ஹோம் லோன்ஸ் கூட இந்த அக்டோபர்ல இருந்து இன்னமும் லோவர் ரேட்ஸ்க்கு பேங்க்ஸ் எல்லாம் ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஹோம் லோன்ஸ் தான் பேங்க்ஸ்க்கும் சேஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் லோன்ஸ். ஏன்னா நம்ம ஹவுசிங் லோன் வாங்கும் போது அந்த வீட்டு மேல ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி பேங்க்ஸுக்கு தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்க NPA சிச்சுவேஷன்ல பேங்க்ஸ் பிசினஸ் ரிலேட்டடா லோன்ஸ் கொடுக்கறத விட சேஃபர் சைடா இருக்கிறது ஹவுசிங் லோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் ஹவுசிங் லோன்ஸ் இன்னைக்கு ஆஸ் லோ ஆஸ் 6-6.5% வரைக்கும் இருக்கு. ஸோ அதுவே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன்ஸ் 9-11% வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஒரு பெரிய காரணம். மூணாவது அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற புஷ். சப்சிடிஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அடிஷனலி ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ்க்கு. இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் மூலமா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் 3-4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உள்ளதான் இருக்கு. அண்ட் GST இன்னைக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு 8%ல இருந்து 1%க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் சில ஸ்டேட்ஸ்ல இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 5%ல இருந்து 3%க்கு கொண்டு வந்துட்டாங்க. வீடே இல்லாதவங்க இந்த கவர்மெண்ட் கொடுத்த அட்வான்டேஜை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்களோ தனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரியாலிட்டி செக்டரோட க்ரோத்தும் நல்லா அடையும். அண்ட் ஆல்சோ காலியர்ஸ் ரிப்போர்ட் படி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் ரியல் எஸ்டேட் செக்டர்ல 2020க்கு கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுள் ஆகி இன்னைக்கு $2.9 billion இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கு. கூடி சீக்கிரம் $5 billion மார்க் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கணும் காலியர்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க. ஆல்சோ அடிஷனலி இன்னொரு 2 பாயிண்ட் சொல்லணும்னா ரீட்டைல் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கான டிமாண்டும் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் 2021 ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு க்ரோத் பாத் நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்டா இன்னைக்கு இந்தியாக்குள்ளார வர பிசினஸ் அண்ட் ஐடி செக்டர்ல கொடுக்குற ஹையர் சேலரிஸ் திடீர்னு சேஞ்ச் அரௌண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹையர் சேலரி 14-15 lakhs வாங்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு 25-30 lakhs வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட தாட் எங்க போவோம், சரி நமக்கு சேலரி அதிகமாயிருச்சு லோன்ஸும் கம்மியான பிரைஸ்ல அவைலபிள் ஆயிருக்கு இவ்வளவு கவர்மெண்ட் தள்ளுபடியெல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுல இருந்தே தானே இனிமேல் வேலை பார்க்க போறோம். ஸோ நம்ம அட்வான்டேஜுக்கு பார்த்து நம்ம ஊர்லயே ஒரு வீடை கட்டிக்கலாம்
அப்படிங்கிற தோணுதல் இனிமேல் அதிகமாக வரும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பணம் வர ஆரம்பிச்சதுன்னா ரியாலிட்டி செக்டரோட குரோத் ஆட்டோமேட்டிக்கலி மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கறத இப்போ ரீசன் சொல்லியாச்சு. அண்ட் நம்ம இன்னைக்கு 20 ரூபீஸ்க்குள்ளார இருக்க மூணு ஸ்டாக்ஸ் பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டாக் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி அவங்க ஓன் பிராண்ட் அண்டரும் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் மற்ற பெரிய பில்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்க்கு நோன் பிராண்ட்ஸ்க்கும் ஜாப் ஒர்க் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி லோ எண்ட் டு ஹை எண்ட்னு எல்லா பிரைஸ் டிவிஷன்லயும் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. அஃபோர்டபுள் ஹவுசஸ்ல 50% பண்றாங்க, மீடியம் பட்ஜெட்ல 25% அண்ட் பிரீமியம்ல 25% பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி தன்னோட 2021 பைனான்சியல் இயர்ல தன்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா 72% பிசினஸும் கான்ட்ராக்ட் பிசினஸ் மூலமா 28% பிசினஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு கோவா கவர்மெண்ட், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் என்டிட்டிஸ் மூலமா இன்னும் இந்த கம்பெனிக்கு 184 கோடி மதிப்புள்ள 12 கான்ட்ராக்ட் ஆர்டர்ஸ் இந்த கம்பெனியோட கையில இருக்கு. அண்ட் இவங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ் அசைட் அது தனி. ஸோ இந்த கம்பெனியோட பேரு கார்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 17 ரூபீஸ் 60 பைசே, மார்க்கெட் கேப் 1000 கோடிக்கு மேல. அண்ட் இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பாருங்க, கன்சிஸ்டன்டா ஒன்னும் பெரிய மாற்றம் இல்லாம 105 கோடியிலிருந்து 121 கோடி வரைக்கும் அவங்களோட நெட் சேல்ஸ் வருஷம் வருஷம் போயிட்டே தான் இருந்திருக்கு. பெரிய குரோத்தும் இல்ல, பெரிய டிக்ளைனும் இல்ல. அதே மாதிரி இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2012 43% இருந்து 2020 10% வரைக்கும் போய் இப்போ 17% கரண்ட் இயர்ல இருக்காங்க. பட் ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாய்டுல கன்சிஸ்டன்டா 16-15-20% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ல குரோத் தான் இருக்கு, அது ஒரு பாசிட்டிவான சைட் தான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸும் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸும் பாத்திரலாம். கொரோனா டைம்ல இவங்க பெருசா பாதிக்கப்படல, அப்படியே கன்சிஸ்டன்ட் பிசினஸ் வந்துட்டு தான் இருக்கு. 2020-21 கடைசி குவார்டர்ல இவங்களுக்கு ஒரு நல்ல ரைசிங் பிசினஸ் லெவலும் கிடைச்சிருக்கு. அண்ட் 21லயும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸோட கம்பேர் பண்ணா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ்லயும் இவங்க ஓவராலா நல்ல ஒரு கன்சிஸ்டன்டா க்ரோத் காமிச்சுட்டு வர்ற கம்பெனி, லாஸே கொடுக்காம நல்ல ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணிட்டு இருக்க கம்பெனியா இருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்திரலாம். ப்ரமோட்டர் கிட்ட லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 65%லிருந்து 48% வந்திருக்கு. இதை நீங்க டிஸ்அட்வான்டேஜா எடுக்க வேணும், ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க பாருங்க 0% இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 12%க்கு தன்னோட ஈக்விட்டியை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் டிஐஐயும் 1.80% இருந்து 0 வரைக்கும் போய் மறுபடியும் 1.8%ல இருக்காங்க. ஆல்சோ நேத்து கூட இந்த கம்பெனியில சொசைட்டி ஜெனரல்னு சொல்லப்படுற ஒரு எஃப்ஐஐ ஒரு சர்டன் பங்க இந்த கம்பெனியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கற கம்பெனி கூட அண்ட் நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்க கம்பெனி. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்திருக்காங்க. 21 croresல இருந்து 110 croresக்கு வந்திருக்காங்க. க்ரோத்ங்கறத ப்ராப்பரா இவங்க 3 last 3-4 இயர்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதே மாதிரி தான், 79 croresல இருந்து 17 croresல இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் 36 croresல இருந்து 21 croresல இருக்காங்க. கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் இவங்க 4 இயர்ஸ் முன்னாடி 91 croresல இருந்துட்டு இன்னைக்கு 37 lakhsல மட்டும் தான் இருக்காங்க. நான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் எனக்கு பாதிரிங்க இருக்க தவிர இந்த ஓவரால் இந்த கம்பெனியோட ரிசல்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், பேலன்ஸ் ஷீட்ல உள்ள லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வரைக்கும் எல்லாமே அருமையா இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னமும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும். இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பார்க்கலாம். அரௌண்ட் 30 ரூபீஸ்ல 2017-18 டைம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, 200 வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்பெனி ஏன் இவ்வளவு டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி ஆகஸ்ட்ல ஒரு ஷேருக்கு 4 ஷேர்னு போனஸும் கொடுத்து ஸ்பிளிட்டும் பண்ணனால தான் இந்த கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு கீழே இருக்குது. வேற எந்த ரீசனும் கிடையாது, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஒரு பெனி ஸ்டாக் ஸ்மால் கேப்ங்கிற கன்சிடரேஷன்ல எப்பவுமே சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பைசா இன்வெஸ்ட் பண்ணுங்க. 3-4,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓவரால டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 7-8,000 மேல போக வேண்டாம். ஆவரேஜ் பண்ணி நல்லா லோ பிரைஸ்ல வாங்கணும் அப்படிங்கறதா உங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கணும் எந்த ஒரு பெனி ஸ்டாக் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு போறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி பண்ற பிசினஸ் வந்து ரியல் எஸ்டேட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றது கிடையாது. பட் இவங்க மேஜரா இந்த டைம்ல பிளாட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நிறைய சேல் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட இந்தியால நிறைய இடத்துல ஹோட்டல்ஸ், ரிசார்ட், போர்டிங் லாட்ஜஸ், கெஸ்ட் ஹவுஸ், கான்டோஸ், ஹெல்த் ரிசார்ட்ஸ், ஹெல்த் கிளப்ஸ் நிறைய இடத்துல இந்த கம்பெனியை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேரு கண்ட்ரி கான்டோஸ். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 3 ரூபீஸ் 50 பைசே. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வெறும் 27 கோடி தான். இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான். நான் ஏன் இந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன், 2005-2015 வரைக்கும் லேண்ட்ஸ் பிளாட்ஸ் விட அதிகமா சேல் ஆனது அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அபார்ட்மெண்ட்டும் பிளாட்ஸோட கல்ச்சரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மக்களோட மனசுல என்ன தோணுது அப்படின்னா, பெட்டர் நமக்கு ஒரு லேண்டா இருந்தா நல்லது, பிளாட்
ஷார்ட்டா இருந்தா அல்லது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்து ஒரு பூம் வருதுன்னா டோட்டல் ரியாலிட்டி செக்டரையும் அது வந்து நல்ல லெவல் கொண்டு போனாலும் பெரிய பூமா இருக்க போறது என்ன பொறுத்த வரைக்கும் பிளாட்ஸ் லேண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வரும் அப்படிங்கிறது என்னோட கன்சிடரேஷன். அதனாலதான் நான் வந்து இந்த கம்பெனி இங்க சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த கம்பெனியோட லாஸ்ட் 10 இயர்ஸோட நெட் சேல்ஸ் பார்க்கலாம். கன்சிஸ்டன்டா இவங்க ஒரு நல்ல குரோத்ல இருந்திருக்காங்க 2016. அந்த கரெக்டா அந்த ரியாலிட்டி செக்டரோட குரோத் அது வரைக்கும் நல்ல ஒரு இன்க்ரீஸ்ல இருந்திருக்காங்க. 5 to 45 crores வரைக்கும் போயிருக்காங்க. 2015-16 மேலே அப்படியே லோ ஆகுது. 27 இருந்து இன்னைக்கு 12 வரைக்கும் வந்துட்டாங்க. சோ இதுக்கு மேலதான் இனிமேல்தான் குரோத் அப்படிங்கறதுனால 2022 and 2023 எல்லாம் இன்னும் நல்லா வாய்ப்புகள் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் ஃபர்ஸ்ட் க்ரோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கம்பெனில சின்ன சின்னதா மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும். பயங்கரமான ஒரு பூம்ல இருக்கப்போ நம்ம கையில ஒரு நல்ல ஸ்டாக் கம்மி விலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்க, 2015 வரைக்கும் நல்லா க்ரோ ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்கு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எல்லாத்துலயுமே அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் பார்க்க முடியுது, க்ரோத் அப்புறம் டிக்ளைன். அண்ட் இந்த கம்பெனிக்கு டிராவலிங் சைட் ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு சைட்ல இருக்கனால ஆப்டர் கொரோனா முடிஞ்ச அப்புறம் இப்ப முடியலனாலும் இன்னும் ஒரு 6 months முடிஞ்சது அப்படிங்கிறப்போ டிராவலிங் ரெசார்ட்ஸ் ஸ்டே பண்றது லாட்ஜ் ஹாலிடே ஹோம்ஸ் காண்டோஸ் ஹெல்த் ரிசார்ட்ஸ் மறுபடியும் அந்த செக்டர்லயும் பூம் ஆகும் போது இவங்களுக்கு அங்க இருந்தும் இன்கம் ஜென்ரேட் ஆகும். இப்போ இவங்களோட வளர்ச்சி பிளாட்ஸ்ல மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்லயும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்ப்போம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டா தான் போயிட்டு இருக்காங்க. கொரோனா டைம்ல தான் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, அதன் பிறகு ஒன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல பெரிய டிக்ளைனும் கிடையாது. பட் இந்த லாஸ்ட் 2 quarters நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. ஃபியூச்சர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியாலிட்டி செக்டர் மெதுவா க்ரோ ஆகும் போது இன்னும் பெரும் வளர்ச்சி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரிதான் இயர் ஆன் இயர்லயும் 2015 வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே தான் வந்திருக்காங்க. கொரோனா பீரியட்ல தான் இவங்க தன்னோட லோவஸ்ட் ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பெனி ஸ்டாக்கா இருந்துகிட்டு ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா ஜென்ரேட் பண்றதே பெரிய விஷயம் தான். அண்ட் இந்த கம்பெனி அதை பண்ணிருக்கு. சோ அதுவும் ஒன் ஆஃப் த காரணம் நான் இதை ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கன்சிஸ்டன்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ப்ரொமோட்டர் கிட்ட 54 to 53.8 இருக்காங்க, அவ்வளவுதான். அண்ட் பேலன்ஸ் எல்லாமே பப்ளிக் கிட்ட தான் இருக்கு. நோ FAI, நோ DIA, நோ ப்ரொமோட்டர் பிளிஜிங். சோ ஒரு பெனி ஸ்டாக் இடத்துல இருந்து பாக்கும்போது இந்த ரெண்டுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான். அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க, 10 to 11 crores வரைக்கும் அப்படியே ஜகில் தான் ஆயிட்டு இருக்கு. பெரிய டிக்ளைனும் இல்ல, பெரிய இன்க்ளைனும் இல்ல. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் குறைச்சிருக்காங்க, குட் திங். ஷார்ட் டேர்ம் பாரோயிங் சுத்தமா இல்ல. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கன்சிஸ்டன்டா அப்படியே தான் இருக்கு. 4 crores வந்து 2 crores குள்ள ஜகில் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் அகைன் பெனி ஸ்டாக் இது ஒரு நல்ல பேலன்ஸ் ஷீட் தான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் மூமெண்ட் அப்படின்னு குஜராத்தும் ராஜஸ்தான்ல மட்டும் இவங்களோட பிசினஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் மட்டும் ஆஃப்டர் கொரோனா அப்படியே பாதிக்கு பாதி டிக்ளைன் ஆயிருக்கு. 87 crore கிட்ட இருந்தது, இன்னைக்கு 45 crore மூலமா தான் ஆபரேஷன்ஸ் ரெவன்யூவா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பில்டிங் மட்டும் கிடையாது, பிளாட்ஸ் போட்டும் சேல் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வர்ற ரெவன்யூ 55% அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம வெறும் லேண்ட் சேல்ஸ் மட்டும் பண்ற ரெவன்யூ 45%ல இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட பேரு நிலா ஸ்பேசஸ். அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 95 crores இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 2 rupees 60 paise தான். அண்ட் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 9 quarters நெட் சேல்ஸ் பார்க்கலாம். 8 crores வந்து நல்ல இன்க்ளைண்டா 56 crores வரைக்கும் போயிருக்காங்க, கொரோனா ஜஸ்ட் எஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமும் மறுபடியும் இன்க்ளைன்ல வந்திருக்காங்க, 5 மறுபடியும் 12 crore வந்திருக்காங்க. அகெயின் லாஸ்ட் 2 quarters ரொம்பவும் லோவரான ஒரு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, வெறும் 1 crore 2 crore மட்டும். சோ இந்த ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணதுக்கான இவங்க இதுக்கு முன்னால காமிச்ச ரிசல்ட்ஸ்னாலதான். ஓகே, அதாவது இந்த கம்பெனி ஒரு புது கம்பெனி. சோ 2019 to 2020 வரைக்கும் அந்த 4 quarters அந்த ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனியால மறுபடியும் பண்ண முடிஞ்சா இந்த கம்பெனி மேபி ஒரு 1 or 2 years 10 rupees லெவல் கூட க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் நான் பாக்குறேன். அதனாலதான் சஜஷன் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு 2020 பைனான்சியல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். என்னதான் இவங்க இங்க சேல்ஸ் ஆவரேஜா இருந்திருந்தாலும் இவங்களோட
கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னும் அந்த டைம்ல லோவரா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அது ஆக்சுவலி இன்னும் ஓரளவுக்கு டிசர்வ் பண்றதை விட. சோ மறுபடியும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாலே போதும், இது ஈஸியா கிளைம்ப் ஆகிறதுக்கான ஒரு லோவர் பிரைஸ்ல தான் இருக்கு. எப்பவுமே சொல்ற மாதிரி உடனே ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பணம் போடாம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், லாஸ்ட் 9 குவார்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 குவார்டர்ஸ் கொரோனாக்கு முன்னாடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் டிக்ளைன், அதுக்கப்புறம் ஓவராலாவே பார்க்கும்போது ஒரு டிக்ளைன் மோட்ல தான் இருக்காங்க. சோ இவங்க பழைய மோடுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆனதே 2017 or 18 அப்பதான். அந்த டைம்ல இருந்தே 2018, 19, 20 வரைக்குமே குரோத் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. நல்லபடியா கன்சிஸ்டன்டா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுற ஒரு குரோத் தான். கொரோனா தான் இவங்கள ஓவராலா டவுன் பண்ணிருச்சு. அண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கம்பெனி மறுபடியும் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. ப்ரோமோட்டர் கிட்ட அன்சேஞ்ச்டு, அப்படியே 61% மெயின்டைன் பண்றாப்ல. அண்ட் பப்ளிக் கிட்ட பேலன்ஸ் இருக்கு. அண்ட் எஃப்ஐஐ கிட்டையும் ஒரு பர்சன்டேஜ் 5.67% அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனியில. ப்ரோமோட்டர் பிளீஜிங் சுத்தமா கிடையாது. நெக்ஸ்ட், இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கன்சிஸ்டன்டா இருக்கு. 78, 72, 90 க்ரோர்ஸ் குள்ளார. லாங் டேர்ம் போரோவிங்ஸ் நல்லாவே குறைச்சிருக்காங்க. 57 க்ரோர்ஸ்ல இருந்து 9.6 க்ரோர்ஸ் தான் இருக்கு இப்போ. ஷார்ட் டேர்ம் போரோவிங்ஸ் சுத்தமா கிடையாது. கேஷ் அண்ட் கேஷ் இக்வலன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என்னதான் 2 இயர்ஸ் முன்னாடி 2.5 கோடிக்கு மேல வச்சிருந்தாலும் இப்போ 35 லாக்ஸ் தான், கம்மி தான். பட் அதர் தன் தட் இது ஒரு ஓவரால் நல்ல பேலன்ஸ் ஷீட். இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட்டை பார்த்துடலாம். அரௌண்ட் 3.50 rupees லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு 260 இருக்கு. அண்ட் அந்த கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் ஆகி இருக்கு அப்படிங்கறனால இந்த டிக்ளைன் ஃபேஸ கன்சிடர் பண்ணவே வேண்டாம். இதுல கிட்டத்தட்ட 1-1.5 இயருக்கு மேல இது அவுட்டர் சோர்ஸ்னாலே இருந்த டிக்ளைன். சோ இனிமேல் இப்போ ரியாலிட்டி செக்டர் க்ரோத் இருக்கு, மத்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பூம் ஆகுது, அதனால மறுபடியும் வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதன்படி இவங்க மேபி நல்ல ஒரு க்ரோத் காமிச்சாங்கன்னா 10 rupees கூட கூடி சீக்கிரம் போறதுக்கு, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள போறதுக்கான நல்ல சான்ஸ் நான் பாக்குறேன். ஓகே, எப்பவுமே சொல்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இதெல்லாம் வெறும் ரிசர்ச் தான். நீங்க உங்க சைட்ல இருந்து ஓன் ரிசர்ச் பண்ணீங்க, செக்டரையும் ரிசர்ச் பண்ணீங்க, ஆல்சோ ஸ்டாக்ஸையும் நல்லா ரிசர்ச் பண்ணீங்க. இப்படி வாங்குறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி கம்மியா வாங்கி நல்லா பிரைஸ்ல ஆவரேஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கறது உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபைனலா உங்களோட ஓன் டெசிஷன்ல நீங்க ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகி நீங்க உங்களோட ரிசர்ச் அண்ட் உங்களோட முடிவா எடுத்து வாங்குங்க. நீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. உங்க ஓன் முடிவு எடுங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.